Hey students, good morning. Today, 5th standard student social science paaka porom. Social science la before class la paatha first lesson oda continuation dhaan paaka porom. First lesson kingdom of rivers paathom. Aatrangarai arasargal appdin solittu moonru vendargal pathi indha lesson la nama paakrom. Before class la Sera Sola pathi paathom. Today Pandyas pathi paaka porom. Okayla page number 129 la Pandyas abindra topic irukku paathukonga. Na lesson read pandren, neenga listen pannikonga. Pandyas established their rule on the bank of Vaigai. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆற்றங்கரை அப்படின்னா வைகை வித் மதுரை as their capital. தலைநகரம் வந்து மதுரையா இருந்திருக்கு. The ancient Pandya country comprised of the மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, டுட்டிகோரின், சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டே உள்ளடக்கிய மாவட்டங்களா இருந்திருக்கு மதுரை. மதுரை ரிமைண்ட் அஸ் தேர் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி அப்படின் இருக்காங்க. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற நகரமாக இருந்திருக்கு மதுரை. இப்போ வந்து மதுரையில் வந்து ஃபேமஸான ஒரு பிளேஸ்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லுவோம். அதோட மதுரையில் என்ன ஃபேமஸ்னா மதுரை மல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. அந்த நகரத்தை பற்றி தான் இப்போ அந்த நகரத்தை ஆட்சி செய்த பாண்டியர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பேஜில். அடுத்தது பாருங்கள், மதுரை ரிமைண்ட் ஆஸ் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி சங்கம் ஏஜ். அது வந்து சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற நகரமாக திகழ்ந்திருக்கு மதுரை. அதோட பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் கண்ட்ரி ஃபேமஸ் ஃபார் பேல்ஸ் இருக்கான் முத்துக்கு புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருந்திருக்கு. முத்தமிழ் சங்கம் உருவானது அப்படின்னா பாண்டியர் ஆட்சி காலத்தில் தான் உருவாகியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன்றாவது தமிழ் சங்கம் தற்போது மதுரையில் கூறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து தற்போதில் மதுரையில் கூறப்பட்ட அந்த பெருமையும் அந்த மதுரைக்கு உண்டு. முத்தமிழ் ஃப்ளோரிஸ் டூரிங் த ரீஜின் அண்டு பாண்டியாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் ஆஃப் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று பெயர் பெற்றார் பாண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல வந்து அவர் போர் புரிஞ்சதால் அந்த பெயர் வந்து அவருக்கு புகழ் பெயராக கொடுத்துருக்காங்க. தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வென் பாண்டியாஸ் நெடுஞ்செழியன் வாஸ் யங் பாய், வந்து இளமையிலேவே போர் புரிஞ்சுற ஒரு பெருமை வந்து பாண்டியரே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி ஃபான் ஏ பேட்டில் அட் தி தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல யாரோட வந்து போர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னா சோழர் குறுநில மன்னர்கள் இவங்களோட போர் புரிஞ்சிருக்காரு. அதோட பார்த்திங்கன்னா தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல இவங்களை வந்து எதிர்த்து போர் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு பாண்டியரை வாழ்த்திருக்காங்க அந்த காலத்திலே. அடுத்தது பாருங்கள், சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலில் இவரை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா டூரிங் த ரூல் ஆஃப் பாண்டியா நெடுஞ்செழியன் ஹீ ஹேப்பன்டு டு தி ப்ரோஸ்கட் அண்டு கோவலன் ஃபார் திஃப்ட் அண்ட் தி கேவ் டெத் த சென்டென்ஸ் கோவலன் ஒய்ஃப் கண்ணகி அட்வொகேட்டட் டு தி ப்ரோ ஹர் ஹஸ்பண்ட் இன்னோசன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோவலனை வந்து திருட்டு பட்டம் சொல்லி அவரை வந்து சிறை தண்டனை அடித்து நெக்ஸ்ட்டு மரண தண்டனை கொடுத்துருக்காரு பாண்டியர். அந்த மரண தண்டனையை எதிர்த்து இது வந்து குற்றமற்றவர், என்னோடய கணவர் வந்து குற்றமற்றவர்னு கண்ணகின்றவங்க, அந்த கோவலனோட மனைவி கண்ணகின்றவங்க வாதாடி அவரை வந்து உண்மையை நிரூபித்ததால் நம்ம வந்து தவறாக அவருக்கு வந்து நம்ம வந்து தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா பாண்டியர் வென் தி கிங் ரியலைஸ்ட் அண்ட் தி ட்ரூத், அவருக்கு வந்து உண்மை தெரிய வந்திருக்கு. ஹீ செட் யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கெடுகவன் ஆயுள் அண்டு டீட் பை தி ஃபாலிங் டவுன் ஃபார் ஹிம் த்ரோன் அப்படின்ட்டு அந்த நிலத்தில் விழுந்திருக்காரு. இமிடியேட்லி ஹிஸ் ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் பாண்டியரோட ஒய்ஃபான கோப்பெரும் தேவி அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்சோ சாக்ரிஃபைட் ஹர் லைஃப் ஆஃப் தி ஷாக்கு, அதிலே வந்து அவங்களும் அந்த ஷாக்கிலே வந்து அவங்க கணவன் இறந்த ஷாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா கோப்பெரும் தேவி ஆன அவங்க ஒய்ஃபும் இறந்துருக்காங்க. தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் டிபெக்டட் ஃபை தி மாங்குடி மருதனார் ஆஃப் த மதுரை காஞ்சி அப்படின்ற
பாடல் மூலியமா அவரோட சிறப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் அதை வந்து அந்த மதுரை காஞ்சி அப்படின்றத நம்ம அந்த பாடலை படித்தோன்னா அது அதோட அவங்களோட லைஃப்பை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நம்ம பாண்டியாஸ் பற்றி பார்த்தோம். பிஃபோர் கிளாஸில் சேரா சோழர் ரெண்டு பேர் பற்றி பார்த்தோம். இப்போ மூவேந்தர்களில் மூன்று பேர் பற்றியும் நம்ம படிச்சுட்டோம். இப்போ பாண்டியாஸ்க்கு ரிவர் பார்த்திங்கன்னா வைகை, அவங்களோட கேபிட்டல் வந்து மதுரை, போர்ட்னா துறைமுகம் கொற்கை, அவங்களோட கொடி என்ன ஃப்ளாகு அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து 3 questions கேட்டிருக்காங்க. விச் பாண்டியாஸ் மேனன் வாஸ் மென்ஷன் ஹிஸ் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டு உள்ள பாண்டிய மன்னர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ ரோட் த மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சியை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூலை இயற்றியவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இன்ஸ்கிரைப்டு இன் தி ஃப்ளாக் ஆஃப் பாண்டியா, பாண்டியாஸ்க்கு என்ன ஃப்ளாகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த பேஜ்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. அப்போ நீ ஒவ்வொரு பேஜும் நல்லா லைன் பை லைனாக ரீட் பண்ணணும். இப்போ மூவேந்தர்களில் சேரா சோழா பாண்டியர் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் இந்த லெசனோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுவரையும் நான் நடத்துனதை நீங்கள் நல்லா லைன் பை லைனாக படிச்சுட்டு அதுலேருந்து வர க்வெஸ்சன் ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.